வணக்கம் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எஸ், பிரியாணி இருக்குது. இந்த பிரியாணி சத்தியமாக நாங்கள் சமைச்சது கிடையாதுங்க. ஆக்சுவலி இது நெட்லேருந்து ஆட்டே போட்ட ஃபோட்டோ தான். ஓகே, இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ காத்துட்ருக்கு. அது எந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்லி நீங்கள் போடுற கமெண்டில் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். எஸ் இன்றைக்கி நம்ம ஃபுட் லவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூ கிடையாது. ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் பேச்சுலர்ஸ் வந்து பிரியாணி சமைக்க போகிறோம். எஸ், பேச்சுலர் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பேச்சுலர் பிரியாணி சமைக்க போறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபுட் லவர்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணிக்கு தேவையானது எல்லா பொருளும் இப்போ ரெடியாக இருக்குது. ஓகே, இதில் என்னென்ன இருக்குது, நமக்கு என்னென்ன தேவை, ஸோ இது எப்படி பண்ண போகிறோம்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையானது என்னென்ன பார்க்க போகிறோம். எஸ் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ சிக்கன் இருக்குது, அண்டு வந்துட்டு பிரியாணி அரிசி இருக்குது. பிரியாணி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேர் சாப்பிட்ற அளவு தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். எஸ் வந்து பார்க்கலாம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டை கிராம்பு சோம்பு அன்னாச்சிப்பூ இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி பிரியாணிக்கு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். நம்ம வெளியே வாங்கல, ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம். ஓகே, இது அப்புறம் ரெடி பண்ணுவோம். இதுக்கு போக என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அண்டு தேவையான அளவு எண்ணெய். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பட்டை கிராம்பு சோம்பு அப்புறம் அன்னாச்சிப்பூ இது எல்லாமே சேர்த்து நம்ம அழகாக நம்ம இதில் அரைக்க போகிறோம். சொல்லப்போனால் அது அழகாக பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு தான் இதில் இப்போ மிக்சியில் போட்டு லாக் பண்ணி அரைச்சிட்ருக்கோம். ஸோ நல்லா அழகாக பேஸ்ட்டு மாதிரி எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டு உடனே எடுத்துடாதீங்க. ஓகே, இதில் நல்லா நமக்கு இன்னும் பேஸ்ட் மாதிரி வரதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் லாக் பண்ணி நம்ம ஃபுல்லாக மிக்சியில் நம்ம வச்சு எடுத்தோம்னா நமக்கு தேவையான மாதிரி அழகான பேஸ்ட்டாக கிடச்சிரும் இது. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குன்னு. எஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதில் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சிப்பூ, ஜாவித்ரி இதெல்லாமே வச்சு நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். ஸோ வாங்க தாளிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாத்திரம் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் நல்லா ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா காய விட்டுறணும். ஸோ காய விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணியில் பட்டை கிராம்பு சோம்பு அன்னாச்சிப்பூ இது எல்லாமே போட்டு நம்ம இதில் தாளிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் பட்டை கிராம்பு சோம்பு அன்னாச்சிப்பூ இது எல்லாம் போட்டாச்சு. நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டாங்கப்பா. இப்படி தான் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்ல பையனா. ஸோ இப்போ வந்து நல்லா போட்டு தாளிக்கணும், உங்கூர் ஸ்டைலில் வதக்கணும். ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஆனால் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றாவது பண்ணிடுங்க. அதான் விஷயம், ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கையில் பிடிச்சிட்டு பண்ண வேண்டியது தான். ஓகே, நல்லா ஒரு கலர் மாறுற அளவுக்கு இது நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும், ஹீட் ஆகணும்லாம். ஓகே, இது நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். எஸ், இன்க்ரீடியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணுற விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அறிவிப்பை தான் வந்துச்சு, அதை இப்போ உப்பு ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ ஏற்கனவே சொல்ல மறந்துட்டேன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மஞ்சள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க, வதக்குங்க. இன்னுக்கு மேலே எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங் தாங்க, அது கலர் மாறணும், அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த போராட்டமே, இந்த கையில் இருக்கிற கரண்டிக்கும் அந்த இந்த கையில் இருக்கிற குண்டாக்கும் உள்ள போராட்டமே அதோட கலர் மாறுறது தான். ஸோ அது நீங்கள் வதக்கினாலும் சரி, இல்லை இன்னொன்று கிண்டினாலும் சரி, இல்லை ஃப்ரை பண்ணாலும் சரி, அது கலர் மாறணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதுவும் அந்த கலரோட மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம உள்ள நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஓகே, கொத்தமல்லி போட்டு உள்ள நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். எஸ் மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி, ஸோ நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலராக மாறுற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா உள்ள மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். சும்மா இந்த பக்கம் ஒரு கலக் அந்த பக்கம் ஒரு கலக்குன்னு சொல்லிட்டு சும்மா கலக்குன்னு மிக்ஸ் பண்ணுறோம், கலராக மாற்றுறோம். இதோ மாறிக்கிட்டே இருக்குது, மாயொல்லே மந்திரொல்லே. ஓகே, நெக்ஸ்ட் இது தொடர்ந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கோம். ஸோ நல்லா வதக்கிட்டே இருந்தால் தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறதுன்னா கொஞ்சம் மசாலா மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கணும்.
ஓகே, நல்லாவே கலர் மாறிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து இப்போ நம்ம பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். எஸ், தயிர் ஆட் பண்ணியாச்சு. தயிர் நல்லா உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட நல்லா மெர்ஜாகிறமாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ அதை வதக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெமன் ஆட் பண்ணுறோம். ஸோ லெமன் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக உள்ளே மிக்ஸ் பண்ணி அப்படியே அதோட மெர்ஜாகிற மாதிரி பண்ணுறோம். ஸோ நல்லா அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஸோ கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நாங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெப்பர் உங்களுக்கு தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களுக்கு பெப்பர் டேஸ்ட்டு பிடிக்குங்கிறனால நாங்கள் பெப்பர் ஆட் பண்ணுறோம். ஓகே, இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கறி மசாலா ஆட் பண்ணிகிட்ருக்கோம். கறி மசாலா ஆட் பண்ணி உள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா பண்ணணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே சிக்கன் ஆட் பண்ணுறோம். ஸோ சிக்கன் உள்ளே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள் ஆட் பண்ணி இப்போ டோட்டலாக உள்ளே ஃபுல்லாக நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்படியே நல்லா போட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். சிக்கன் மிக்ஸ் பண்ண கையோட வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நல்லா வேக விடணும். ஸோ எவ்வளோ நேரம் வேக விடணும்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes நல்லா வேக விட்டால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுத்து நம்ம லைட்டாக கொஞ்சம் உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கினா போதும். ஓகே, சொல்ல போனால் இதில் கறி நல்லாவே வெந்திருக்கு இப்போ. ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தண்ணி உள்ளே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணால் தான் இப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி அரிசி உள்ளே மிக்ஸ் பண்ண கையோடு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கிளறி விடணும். ஸோ உள்ளே நல்லா கிளறி விட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெய் ஃபுல்லாக உள்ளே இறங்குற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். அது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு போட்டால் அது கரெக்டாக செட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு அழகாக ஆட் பண்ணிடணும். ஓகே, நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா அப்படி அழகாக மேலே தூவி விடணும். எப்படி தூணுன்னு பார்த்திங்கன்னா மலை சாரல் போல் தூவணும். எஸ் இந்த மாதிரி தான் அழகாக தூவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போட போகிறோம். எஸ் தம் பிரியாணி சொல்லுவோம்ல, இப்போ நம்ம தம் போட போகிறோம் லாக் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். ஸோ தம் போடுறது எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பிரியாணி பண்ணதை க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்துட்டு மேலே வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஹீட்டும் வந்துட்டு உள்ளே இறங்கும் ஃபுல்லாக. ஸோ வந்து நல்லா தம் போட்டு தம் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, தம் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட் டிஷ் பண்ண போகிறோம். எஸ், சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். சிக்கன் அதுக்கு முன்னாடி இந்த கலரில் நம்ம கொண்டு வரணும். ஸோ இந்த கலரில் கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ தயிர் நம்ம ஓரளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி இது 1 கிலோ சிக்கன். ஸோ இதில் வந்துட்டு இது மூணையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா நம்ம கையில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிக்கன் நல்லா ஊறட்டும். ஸோ ஊறுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வடச்சட்டி எடுத்து வச்சு இதில் நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணுறோம். ஸோ கடலெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கடையில் வாங்கினதில்லை, இது வந்து நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய். ஸோ செக்கில் ஆட்டின எண்ணெய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் ஆட் பண்ணி தாளிக்க போகிறோம். ஓகே, இப்போ தாளிச்ச கையோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்ட்டும் மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். இது தாளிச்சிட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஓகே, உப்பு வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் உப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப காரம்ன்ட்டு நம்ம அதில் இருக்க தேவையில்லை. லைட்டாக கலருக்காக வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம்.
ஆட் பண்ணி இதில் வந்து நல்லா நம்ம தாளிக்கணும். ஸோ தாளித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஏற்கனவே எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணணும், நல்லா ஊறிடுச்சு இப்போ. ஸோ அந்த சிக்கன் இதில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கருவேப்பிலை நல்லா அழகாக ஆட் பண்ணி ஃபுல்லாக அதையும் உள்ள நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலை நிறையாவே போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ கருவேப்பிலை நல்லா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடணும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஸோ இதை வேகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது கூட இன்னொரு மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஹீட் பண்ணணும். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணி ஹீட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மல்லி ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராம்பு ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பூ ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரெண்டு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அஞ்சாறு வரமிளகாய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இது எல்லாமே போட்டு நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி இதை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஓகே, ஹீட் ஆகிற கேப்பில் அப்படியே தம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஹீட் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணலாம். ஓகே, இப்போ இதனால நம்ம ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ண கையோடு வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். ரொம்ப 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 சூடாக வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். ஸோ அது எப்படி அரைக்கணும், நமக்கு எந்த மாதிரி அரைக்கணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஓகே, நல்லா அரைக்கணும். ஸோ வந்து நமக்கு எந்த அளவுக்கு பொடியாக இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் அரைச்சிருச்சு, ஆனால் இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் இன்னுமே நல்லா பொடி பொடியாக நம்ம வந்துட்டு நல்லாவே அரைக்கணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே பொடி பொடியாக அரைச்சி அதை எடுத்து நம்ம அப்படியே சிக்கனில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லாவே அரைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. எஸ், இப்படி தான் நமக்கு வேணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதை அப்படியே நம்ம சிக்கனில் அழகாக தூவி விட்டு ஏற்கனவே கொதிக்கிற சிக்கனில் தூவி விட்டு ஸோ அதை அப்படியே உள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோடய கலரே பாருங்கள், அதை பார்த்தாலே உங்களுக்கு சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாகும். ஓகே, இது நல்லா கலரே மாறுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை பண்ணி இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு லாக் பண்ணி நல்லா வேக வைக்கணும். ஸோ நல்லா டார்க் கலர் ஆயிரும். ஸோ இது வேகிற கேப்பில் நம்ம தயிர் பச்சடி செய்ய போகிறோம். வாங்க, தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம சிக்கன் வறுவலையும் தம் பிரியாணியும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம தயிர் வெங்காயத்துக்கு என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். அது கூட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கணும், நல்லா ரொம்பவே அந்த வெங்காயம் அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கணும். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் ஆட் பண்ண போகிறோம். கேரட் நார்மலாக நல்லா சீவி அதுவும் அதே மாதிரி நல்லா பொடி பொடியாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் பச்சடியை ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணி மறுபடியும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபைனலி தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிகிட்டு இருந்த வறுவல் என்னாச்சுன்னு இப்போ பார்த்துடலாம். ஓகே, சிக்கன் வறுவலும் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம். அப்படியே லைட்டாக இப்போ நம்ம கிளறி பார்க்கலாம். ஓகே, கலரும் நல்லா வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ வந்து நல்லாவே ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், நல்லாவே வந்திருக்கு. அப்படியே இதில் நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டால் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிரியாணி, சிக்கன் வறுவல், தயிர் பச்சடி மூணையும் பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு. ஃபைனலாக மூணுமே ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி, சிக்கன் வறுவலும் ரெடி, அண்ட் தயிர் பச்சடியும் ரெடி. நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்றது தான். ஸோ அது அழகாக பிளேட்டில் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். வாவ், பார்க்கவே அழகாக இருக்குது. அழகாக பிளேட்லையும் வச்சாச்சு, அடுத்து சாப்பிட போகிறேன். ஓகே, சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட நான் வரேன்.